தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, தமிழின் எல்லை தெரியவில்லை. அனைத்து ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் இந்த அடியனின் அன்பு வணக்கம். நான் இப்பொழுது உங்களிடம் ஒரு புத்தக பதிப்புரை வழங்க உள்ளேன். நான் எடுத்துக்கொண்ட புத்தகத்தின் பெயரோ படிப்பது சுகமே. இன்றைய இளைஞர்களிடையே இருக்கும் பிரச்சனைகளில் மிகவும் முக்கியமானது படிப்புதான். எப்படி படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்று திட்டமிடாமல் குழப்பமடைந்து பல இளைஞர்கள் இன்று வாழ்வில் தள்ளாடுகின்றனர். மேலும் பல வினோதமான முயற்சிகளில் ஈடுபட்டு தன் உயிரையும் மாற்றிக் கொள்கிறார்கள். எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் உங்கள் முன் நான் கூற வந்திருக்கிறேன். ஏழே ஏழு படிக்கட்டை மட்டும் ஞாபகம் வைத்து கொண்டால், நினைவில் வைத்து கொண்டால் போதும், நாம் வாழ்வில் சாதித்து விடலாம். முதலில் வாசித்தல், வாசித்ததை ஞாபகப்படுத்தி பார்த்தல், உற்று நோக்கல், விவாதித்தல், எழுதியதை மறுபடியும் வாசித்தல், திருத்துதல், மீண்டும் இதை தொடர்ந்து செய்தல் போன்ற ஏழு படிக்கட்டுகளையும் நாம் ஞாபகம் வைத்துவிட்டால் தேர்வை எளிதில் வென்றுவிடலாம். நாம் முதலில் எப்படி படிக்கிறது, எதை படிப்பது என்று தெரியாமல் இல்லாமல் ஒவ்வொரு புத்தகத்திற்கும் படிப்பிற்கும் பாட இடைவெளி விட்டு இந்த பாடத்தை இப்படி இந்த நேரத்தில் படிக்க வேண்டும் என்று ஒரு நேர இடைவெளி வைத்து கொண்டு ஒரு அட்டவணை வைத்து கொண்டு நாம் படித்தால் போதும். மேலும் நாம் வந்து சாப்பிடும் பொழுது, தூங்கும் பொழுது படித்தால் நம்மால் தேர்வில் மிகுந்த கவனம் செலுத்த முடியாது. முதலில் நமக்கு ஓய்வு என்பது மிகவும் முக்கியம். ஓய்வு நேரங்களில் நாம் வந்து நமது காணொளி மூலமாகவோ அல்லது நமது கேட்கும் திறன் மூலமாகவோ தூங்கும் போதோ பல் துலக்கும் போதோ கேட்டுக்கொள்ளலாம். மற்ற நேரங்களில் நாம் வந்து கட்டாயமாக படிக்க வேண்டிய அவசியமில்லை. அது மட்டும் இல்லாமல் கடிகாரத்தில் முட்கள் வேக எவ்வளவு நகர்ந்து ஓடுகிறது என்று பார்க்காமல் நாம் எத்தனை பக்கத்தை கடந்திருக்கிறோம் என்று சிந்தித்தாலே போதும், நாம் வந்து வாழ்வில் வெற்றி பெற்றுவிடலாம். அது மட்டுமல்ல, நமக்கு ஓய்வு என்பது மிகவும் முக்கியம். நாம் ஓய்வெடுத்தால்தான் தேர்வில் கவனம் செலுத்த முடியும். இல்லை என்றால் தேர்வில் நாம் கவனம் செலுத்த முடியாது. தேர்வறைக்குள் செல்லும் போது தகுந்த பொருட்களை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் படித்து கொண்டே இருந்தாலும் அது வந்து நம் உடல் நலத்திற்கு கேடை தரும். உடல் சூடாகாமல் இருக்க நீர், மோர், இளநீர் போன்றவற்றை பருக வேண்டும். குளிர்ந்த நீர் ஆகாரங்களை அடிக்கடி பருகுவது நம் உடலுக்கு, தேர்வின் பொழுது நம் உடலுக்கு மிகவும் நல்லது. காலையில் எழுந்து படித்தால் போதும். குறிப்பாக தேநீர் போட்டு குடித்து கொண்டு படித்தால் நமக்கு மிகவும் நல்ல ஞாபக சக்தியாக இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு சமயத்தில் விவேகானந்தர் அமெரிக்கா செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது மாணவர்கள் எல்லோரும் முட்டை ஒட்டை தண்ணீர் விட்டு கொண்டு அதை குறிபார்த்து சுட முயற்சித்தனர். அவர்களால் முடியவில்லை. எல்லோரும் சிரித்து விளையாடி கொண்டிருந்தார்கள். ஆனால் விவேகானந்தர் கூறினார், ஏன் இந்த முட்டை ஒட்டை உங்களால் சுட முடியவில்லையா? அப்பொழுது, எங்களால் முடியவில்லை, முயற்சி செய்துவிட்டோம், தாங்கள் சுடுங்கள் பார்ப்போம் என்று ஒரே ஒரு இதில் அந்த முட்டை கூடுகள் எல்லாம் தூள் தூளாய் போய்விட்டன. அப்போது மாணவர் கேட்டார்கள், துப்பாக்கி சூட்டில் உங்களுக்கு வந்து முன் அனுபவம் இருந்திருக்கும் என்று. அவர் கூறியது ஒன்றே ஒன்றுதான், நான் எனது இலக்கை சரியாக உற்று நோக்கினேன் தம்பி, அதனால் தான் நான் வந்து ஒரே முயற்சியில் வந்து நான் வந்து வெற்றியடைந்து விட்டேன். அதுபோல் நீங்களும் உற்று நோக்க வேண்டும். புத்தகத்தை வெறும் மனப்பாடத்தோடு மட்டும் ஒப்பிடாமல் அதை உற்று நோக்கி படித்தால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் விவாதம் என்பது மிகவும் முக்கியம். நாம் படித்ததை வந்து நமக்குள் மட்டும் வைத்து கொள்ளாமல் நம் நண்பர்களிடம் சென்று விவாதித்தால் நமக்கு வந்து அந்த படித்த நம்ம எந்த பாடம் படித்துவிட்டோம் என்று நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை கிட்டும். அதுபோல் நாம் வந்து விவாதிக்க வேண்டும், உற்று நோக்கல். ரிக் மான்செஸ்டர் என்பவர் வந்து தனது அறையில் வந்து பூஜாடிய வைக்க வேண்டும் என்றார். தச்சரை அழைக்கிறார். அழைத்த பொழுது அவரோ ஆணி அடிக்கிறார், சரியாக அந்த இலக்கை அடைய முடியவில்லை. மாறி மாறி ஆணியை அடிக்கச் செய்தார். அடிக்கச் செய்யும் பொழுது இலக்கை அடைந்து விட்டார். அடைந்த பொழுது சந்தோஷம் அடைகிறார். அதுபோல் நாமும் உற்று நோக்கி படிக்க வேண்டும். கண்டதை மனப்பாடம் பண்ணாமல் புத்தகத்தோடு இணைந்து அந்த பக்கத்தை படிப்பை தண்டனையாக நினைக்காமல் ஒரு தவமாக நாம் நினைத்து படிக்க வேண்டும். புத்தக பக்கங்களை வெறுப்பில்லாமல் அதோடு இணைந்து வாழ்ந்து படித்தால் நாம் வெற்றியடையலாம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஏற்றம் கண்ட முதல் தோற்றம் கண்டது நம் தமிழ்நாடு.
நாமும் நன்றாக படிக்க அந்த எல்லாம் வல்ல அன்னையின் பொற்பாதங்களை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது சா சின்ன செல்வம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.